செய்வேன் என்று நினைத்தாயோ? அடுத்ததா நாம இந்த வீடியோல பார்க்க போறது கடைசியா பார்த்த அதே மாடல் கணக்கு தான் பார்க்க போறோம். ஏ பி இருவர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 18 நாளில் முடிப்பார். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள். ஆக்சுவலாக முழுவதும் முடிக்க 12 நாட்கள் ஆகும். 12 நாட்கள்ங்கிறது தான் ஆன்சர். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல நல்லா கவனிங்க. ஏபி இருவர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 18 நாளில் முடிப்பார்கள். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார் அப்படின்னா, அப்போ 4 நாள் ஏ வேலை பார்த்துருக்கிறார் அப்படின்னா, 1 நாள் வேலை பார்த்து வேலையை முடித்தால் வந்து 1/12, 4 நாள் வேலை பார்க்கும்போது 4/12 அப்படின்னு எழுதிக்கிறோம். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் அப்படின்னா, பி முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ப்ளஸ் பி எத்தனை நாள் செய்து பி 18x/18 பாகம் முடிப்பாருங்கிறது தெரியாது. அதனால தான் பி வந்து x/18 = 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த 12-க்கும் 18-க்கும் எல்சிஎம் தான் எடுக்கிறோம். 12-க்கும் 18-க்கும் எல்சிஎம் 36, 3/12 36, 3×12 2/12 36, 2×x 2x = 1. திரும்ப வந்து இந்த வகுக்கிற 36 இந்த பக்கம் போகும்போது பெருக்கும். அப்போ 36 அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறோம். 12 + 2x = 36. இந்த 2x அப்படியே வச்சுக்கிட்டு முழு எண்களை அந்த பக்கம் கொண்டு போகிறோம். 36 + 12 இந்த பக்கம் போச்சுன்னா -12, 36 + 12 போச்சுன்னா 24, 2x = 24, x = 24/2 மாறும். x = 12. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களின் மேலான கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.